வாடகை வீட்டின் உரிமையாளரை தாக்கி வீட்டை அபகரிக்க முயன்றதாக கூறி வேலூர் மாநகராட்சி திமுக கவுன்சிலர் உள்பட அவரது குடும்பத்தினர் 4 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உட்கட்சி மோதல் காரணமாக பழிவாங்கும் நோக்கில் பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திமுக கவுன்சிலர் ஆடியோ மூலம் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த வாசன் என்பவருக்கு வேலூரில் உள்ள சத்வாச்சாரி பகுதியில் சொந்த வீடு ஒன்று உள்ளது. இந்த வீட்டை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய அதிமுக கவுன்சிலர் ஜெயசங்கர் என்பவருக்கு வாசன் வாடகைக்கு விட்டிருக்கிறார். ஆனால் வீட்டில் குடியேறிய ஜெயசங்கரோ வாடகை கொடுக்காமல் வாசனை மிரட்டி வீட்டை அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த வாசன் சொந்த வீட்டை 9 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்துவிட்டு சென்னையில் குடியேறியிருக்கிறார். இந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தனது சொந்த வீட்டை பார்ப்பதற்காக உறவினர்களோடு சென்ற வாசன் திடீரென வீட்டிற்குள் புகுந்து ஜெயசங்கரின் மனைவியை உடனடியாக வெளியேறுமாறு வற்புறுத்தியிருக்கிறார். இதனையடுத்து அங்கு வந்த ஜெய்சங்கரின் மகனும் வேலூர் மாநகராட்சியின் 27வது வார்டு திமுக கவுன்சிலருமான சதீஷ்குமார் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து வீட்டின் உரிமையாளர் வாசனை மிரட்டி தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் கீழ் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜெய்சங்கர், அவருடைய மகனும் திமுக கவுன்சிலருமான சதீஷ்குமார், ஜெய்சங்கரின் மனைவி மற்றும் மகள் ஆகியோர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஆடியோ மூலம் விளக்கம் அளித்திருக்கும் திமுக கவுன்சிலர் சதீஷ்குமார், உள்கட்சி மோதல் காரணமாக பழிவாங்கும் நோக்கத்தில் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நம்ம வந்து அரசியல்ல ஒரு சில விஷயத்துக்காக வேற ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு இவ்வளவு கேஸ் போட்டு என் மேல வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயத்துக்காக பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அரசியலோட நிரந்தர எதிரி யாரும் இல்லை, நிரந்தர ஒரு இதுவும் யாரும் கிடையாது. இன்றைக்கி என்ன இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா இது காரணம் என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி எம்எல்ஏ 6 செக்ஷனில் கேஸ் போட வேண்டிய அவசியமும் கிடையாது. வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட வீட்டை 9 லட்சம் ரூபாய் கட்டி மீட்டிருப்பதாகவும் தற்போது வங்கியின் பெயரில் வீடு இருப்பதாகவும் கூறியிருக்கும் சதீஷ்குமார் பழைய பிரச்சனையை மீண்டும் கிளப்பி விடுவதாக சொந்த கட்சிக்காரர்கள் மீதே குற்றம் சாட்டியிருக்கிறார். எனக்கு யார் நம்புறது யார் நம்பலன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் அந்த நிலைமைக்கு இருக்கிறேன். இதை வந்து மேலிடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதும் சேர்க்காதும் உங்களோட விருப்பம். ஏன்னா எனக்கு இந்த நிலைமை, நாளைக்கு ஒரு கவுன்சிலருக்கு இந்த நிலைமை, நாளைக்கு ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க இந்த நிலைமை தான், நாளைக்கு ஒரு நிர்வாகிக்கும் இந்த நிலைமை தான். எந்த நேரத்திலும் சதீஷ்குமார் கைது செய்யப்படலாம் என்பதால் அவர் காவல்துறை கண்ணில் சிக்காமல் தலைமறைவாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.